வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் கத்தார் நாடு பற்றிய செய்தி ஒன்றாகும். இனி செய்திக்கு போவோம். கட்டார் வந்தார் வாழ்ந்தார் என்பது வழக்கொழிந்து கட்டார் வந்தார் செத்தார் என்றாகிவிட்டது போலும். ஒரு காலத்தில் எனக்கு தெரிந்து இங்கிலாந்திலிருந்து கட்டாருக்கு வந்து வேலை செய்து கை நிறைய சம்பாதித்தவர்கள் ஏராளம். சவுதி, துபாய் போன்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது பின்தங்கி இருந்த ஒரு நாடான கத்தாரை இவ்வளவு முன்னோக்கி கொண்டு வந்ததன் பின்னணியில் இருப்பவர் இந்நாட்டு அமீரான தமீம் மஜித் அவர்களின் தாயாரான சேஹா மூசா என்பதை இங்கிருப்பவர்கள் அறிவார்கள். வெறும் கட்டிடங்களையும் பெறுமதியான வாகனங்களையும் மாத்திரமே வளர்ச்சியாக பார்க்கும் மத்திய கிழக்கில் கல்வி, தொழில்நுட்பம் போன்றவை மூலமாக வளர்ச்சி பாதையில் இட்டு சென்ற பெண்மணியவர். இந்த அசுர வளர்ச்சியில் பொறாமை கொண்ட சகோதர நாடுகள் பல அபாண்டங்களை சுமத்தி கட்டார் மீது பொருளாதார தடையை ஏற்படுத்தி கட்டார் தேசத்தை முடக்க முயன்று தோற்றுப்போனதை அறிவீர்கள். இந்த திடீர் தடையால் முழு கட்டாரம் ஸ்தம்பித்து பின்னர் சுதாகரித்து பல மாதங்களானது. ஈட்டில் எலவு செய்ய போய் கட்டாருக்கு நெளிவாகி போனதுதான் இங்கே ஸ்வீட். அன்றாடம் பெருகும் பால் முதல் வர்த்தக ரீதியான துறைமுகத்தை கூட சவுதி, துபாய் போன்ற நாடுகளில் தங்கியிருந்த கட்டார் தற்போது நூற்றுக்கணக்கான பொருட்களை சொந்த மண்ணில் தயாரித்து வருவது சவுதி, துபாய் போன்ற நாடுகளுக்கு பெருத்த அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் தந்திருக்கிறது. இப்படி நல்ல பல திருப்பங்களைப் போலவே பலமான அடியும் கட்டாருக்கு விழுந்திருப்பதை மறக்க முடியவில்லை. குறிப்பாக உலகத்தில் எந்த மூலையிலும் காண கிடைக்காத கட்டுமான பணிகளை கொண்ட கத்தார் இத்தடைகளால் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்துள்ளன எனலாம். 2020 உலக கால்பந்தாட்ட போட்டிகளை நடத்தவிருக்கும் கட்டாருக்கு கடல் மற்றும் விமான போக்குவரத்தில் எல்லை நாடுகளான சவுதி, துபாய் போன்ற நாடுகளின் தடையால் ஓமான், ஈரான் போன்ற நாடுகளின் ஊடாகவே பொருட்கள் கொண்டுவரப்படுகின்றன. இந்த ஒரு காரணத்தால் இங்கு வேலை வாய்ப்புகளில் ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கிறது. போலவே இந்தியா விசா கொடுப்பதை தளர்த்தியதன் காரணமாக இந்தியர்களின் வருகை அதிகரித்துள்ளது. எந்த கம்பெனிக்கு சென்றாலும் ஒன்று, அது இந்தியருக்கு குறிப்பாக மலையாளிகளுக்கு சொந்தமாக இருக்கும், அல்லது அங்கு உயர் பதவிகளில் மலையாளிகளே வீற்றிருப்பர். ஒரு மலையாளி மற்றொரு மலையாளிக்கு மாத்திரமே உதவுவான் என்பது எழுதப்படாத ஒரு விதி. எனவே இங்கு ப்ரீ விசாவில் வெறும் அதிகமான இலங்கையர்களுக்கு வேலை கிடைப்பது முயல் கொம்பாகி விடுகிறது. மீறி வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் ஹைட்லி ஸ்கில்ட் என்ற மேல் படிப்பிற்கான உத்தியோகங்களே அல்லது கீழ் படித்தரத்திலுள்ள கிளீனர், டிரைவர் போன்ற தொழில்களே எஞ்சியுள்ளன. வருபவர்கள் மாதக்கணக்கில் வேலையில்லாமல் இருப்பது இந்த நாட்டில் மிக கொடுமையான விஷயம். வசதி குறைந்த ஒரு அறையில் ஒரு கட்டிலுக்காக வாடகை, சாப்பாட்டு செலவு என மாதத்திற்கு குறைந்தது 30,000 ரூபாய் தேவை. சில மாதங்கள் தொழிலின்றி இருப்பவர் நிலை என்ன? இங்கு சிலர் பல மாதங்கள், வருடங்கள் என தொழிலின்றி அவதிப்படுவதை காணலாம். குறிப்பாக 35 வயதுக்கு அதிகமானால் அம்போதான். எனவே ஒவ்வொருவருத்தரின் பசப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி அவசரப்பட்டு இங்கு வர வேண்டாம். நம்பி வந்தாலே கைவிரித்து விடுவார்கள். ஒரு காலத்தில் கனவுகளை வாழ வைக்கும் ஒரு நாடாக விழுந்த கட்டார் இன்று வெறும் கானல் நீராக. வானுயர்ந்த கட்டடங்கள், விலை உயர்ந்த வாகனங்களுக்கு அருகில் ஸ்டைலா நின்று போட்டோ பிடித்து அனுப்புவர்களிடம் கேட்டு பாருங்கள். அந்த கட்டடங்களை விட பெரிய வலிகளை சுமந்திருப்பதை சொல்லுவார்கள்.
இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் நாடு பற்றிய செய்தியொன்று. வெல்கம் தமிழ் டிவி. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை பதிவு செய்யுங்கள்.